ஆசியாவின் மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேருக்கு இத்தனை சிறப்புகளா? தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரியது என்று போற்றப்படுகிறது. இதன் மொத்த உயரம் 96 அடி ஆகும். இது சுமார் 300 டன் எடை கொண்டது. திருவிழா காலத்தின் போது இந்த தேர் மலர்கள் மற்றும் அலங்கார பொருட்களால் அழகுற அலங்கரிக்கப்படும். இந்த தேர் ஆழித்தேர் என்றும் அழைக்கப்படுகிறது. திருவாரூரில் உள்ள தியாகராஜர் கோவில் மிகவும் புகழ்பெற்றது. அங்கு நடைக்கும் திருவிழாவின் போது இந்த கோவிலில் திருத்தேர் இழுக்கப்படுகிறது. இந்த தேர் திருவிழா உலக புகழ் பெற்றது. திருவிழா காலங்களில் இந்தியா மட்டும் அல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து பங்கேற்பார்கள். இந்த தேரை காண மக்கள் கூட்டம் தெருவெங்கும் அலைமோதும். இந்த திருவாரூர் தேரானது 4 நிலைகளை கொண்டுள்ளது. அவை முறையே 6 மீட்டர் 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் உயரம் இருக்கிறது. பூதப்பார், சிறுஉருதலம், பெரியஉருதலம், நடகாசனம், விமாசனம், தேவாசனம், சிம்மாசனம், பீடம் என 7 அடுக்குகளை கொண்டது. 1925 இந்த தேர் எரிந்து போனதால் 1930 புதிய தேர் செய்யப்பட்டது. பிறகு 145 ஆண்டுகள் வரை இந்த தேரோட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் தேர் சிலதிமடைந்ததால் தேர் விழா நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் 1970 திமுக ஆட்சி காலத்தில் தேர் மரத்தால் ஆன 10 மரச்சக்கரங்கள் நீக்கப்பட்டு இரும்பு சக்கரங்களை கொண்டு புதிய தேர் உருவாக்கப்பட்டது. இந்த தேரின் மொத்த உயரம் 96 அடியாகும். இதன் கலசத்தில் 2 வெள்ளிக்குடைகள் அமைக்கப்படும். உலகில் வேறு எங்கும் தேர் கலசத்தில் வெள்ளிக்குடைகள் கிடையாது. இந்த பிரம்மாண்டமான திருவாரூர் தேரில் 64 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆய கலைகள் 64 ஐ குறிக்கும் வகையில் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. 4 வேதங்களை குறிக்கும் வகையில் 4 குதிரைகளை கொண்டிருக்கும். தேரில் 400 மரச்சிற்பங்கள் உள்ளன. இந்த தேர் திருவிழாவின் போது சுமார் 2500 மூங்கில்கள் மற்றும் 150 கட்டுக்கயிற்றால் மேல் கட்டுமானம் அமைக்கப்பட்டு பூக்களால் அலங்காரம் செய்யப்படும். மேலும் இந்த தேரை அலங்கரிக்கும் போது 500 கிலோ எடையுடைய துணிகள், 50 டன் எடையுடைய கயிறுகள், 5 டன் பனைமர கட்டைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. திருவாரூர் தேரின் முன்புறத்தில் 4 பெரிய வடக்கயிறுகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒரு வடக்கயிறு 21 அங்குலம் சுற்றளவும் 425 அடி நீளமும் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு சக்கரமும் 2.59 மீட்டர் விட்டம் கொண்டது. முற்காலத்தில் இந்த பிரம்மாண்ட தேரை இழுப்பதற்கு 12,000 பேர் தேவைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் மக்கள் வடம் பிடித்து இழுக்கும் போது பின்புறத்தில் யானைகளை வைத்து முட்டி தள்ளி தேரை நகர்த்தியதாகவும் கூறப்படுகிறது. தற்போது மக்கள் வடம் பிடித்து இழுப்பதுடன் பின்புறத்தில் 4 புல்டோசர் எந்திரங்கள் மூலமாக சக்கரங்கள் உந்தி தள்ளப்படுகின்றன. முன்பு ஏராளமான முட்டுக்கட்டைகளை கொண்டு வந்து தேர் சக்கரங்களில் போட்டு தேரை நிறுத்துவர். இதில் சில சமயங்களில் முட்டுக்கட்டை போடுபவர் விபத்தில் சிக்கும் ஆபத்து இருந்ததால் திருச்சியிலுள்ள பாரத மிகு மின் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பு அச்சு மற்றும் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் பொருத்தப்பட்டு அதன் மூலம் தேர் சக்கரங்கள் நிறுத்தப்படுகின்றன, கட்டைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த திருத்தேரானது திருவாரூர் நகர் வீதிகளில் செல்லும் போது தியாகராஜரை காண மக்கள் கூட்டம் அலைமோதுவதும், ஆரூரா தியாகேசா என பக்தி கோஷம் முழங்க வடம் பிடித்து இழுத்தும் கோஷமிட்டும் செல்வது வழக்கம்.